ஈரோட்ல ஈரோடு வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வந்து மஞ்சள், இன்னொன்னு வந்து இதோ நம்ம யூபிஎம். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இதை அலசி ரிவ்யூ பண்ணி போட்டாங்க, பட் அதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இது எவ்வளோ நல்லா இருக்குது, இது எவ்வளோ தூரம் நம்மளால் சாப்பிட முடியுது, அப்படி என்ன தான் இருக்குன்றது ஒரு கியூரியாசிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தயிர்ல நல்லா பிணைஞ்சு, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நிஜமாலே ட்ரை பண்றேன் லைஃப்ல. பிணைஞ்சு அடிக்கணுமா தயிர்ல? திஸ் இஸ் த டெசர்ட். தனியா சாப்பிட்டா அந்த வெத்தலைக்கு போடுற பீடா மாதிரி இருக்கு. யூபிஎம்ல மட்டும்தான் கிடைக்குமா இந்த குல்கண்டு? நம்ம தம்பி சொல்றாரு இந்த மாதிரி குல்கண்டு. ஸோ செரிமானத்துக்கு வெத்தலை சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. அப்பா சாமி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு, முடியல இது செஞ்சு ஃபுட்டியாக இருந்தால் மட்டும் வாங்க. இங்கே வேணாம் வேணாம்னு சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபுட்டி கிடையாது, சும்மா வந்தோமே கவர் பண்ணலாமேன்னு வந்தேன், முடியலை. அப்புறம் என்ன இருக்குது, அவ்வளோதான். தம்பி ஃபார்மில் கலக்கிட்டு இருக்காரு, அவர் முடிச்சாருன்னா இதை முடியலாம். அவ்வளோதான் வெயிட்டிங்க. ஒன்றும் இல்லை, தம்பியை பார்த்தா தான் நம்ம ஃப்ரெண்டு தான், என் கூட வந்தவர் தான். ஒன்றும் யாரையோ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காட்டிங்க. என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ நல்லா சுத்தமாக சாப்பிட முடியல. தம்பி நல்லா சாப்பிட்றாரு, எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அப்படின்டா என்ன தம்பி என்னாச்சு? முடியலப்பா சாமி, முடியல. ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். வேணாம் வேணாம் சொல்ல பயங்கரமா வச்சிருக்கீங்க, முடியல. என்னால ஒரு சின்ன இது இருந்தேன். உங்க யூபிஎம் குழந்தைங்க பேர் இருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி சுத்த சைவம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சைவமா இருந்துகிட்டு அதாவது நிறைய செய்யறோம், செய்ய முடியாதுல்ல. அதனாலதான்
இல்ல இது ஒரு நிஜமாவே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் சைவமா இருந்துகிட்டு அசைவம் அந்த ஹோட்டல் கூட நுழைய மாட்டாங்க, அந்த சைடு கூட போக மாட்டாங்க. சுத்த சைவமா இருந்துட்டு இத்தனை பேருக்கு எங்க வீட்டுல அசைவம் சமைச்சு தெரியும். பாரம்பரிய பாரம்பரியா அப்பால ரொம்ப சைவம் யூர் வச்சு நாங்களும் செட்டியா இருந்தா சாப்பிடுற போது, ஆனா அப்பாவை ஜோசிகார பாரம்பரிய சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி. மகிழ்ச்சியா திருப்தியா இருக்குதுமா, இது மட்டும்தான் சொல்லணும். அதுதான் எங்களுக்கு ஆசை, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலை, இன்னும் நல்லா செய்யும். இப்படி சொல்லி சொல்லிதே செய்யும். சூப்பர் மா. இல்ல ஆக்சுவலா சமைக்கிறது வந்து யாரு? நானு. ஓ, நீங்க 80% நானு, கொஞ்சம் எங்க பொண்ணு செய்யும். பிரியாணி எல்லாம் ஊனா ஊனேஸ்வரி அவங்க ஃபேவரட் பிரியாணி. இல்ல நான் என்ன நினைச்சேன், நீங்க வந்து சுத்த சேவை சமயக்காரங்க யாராச்சும் வச்சு வீட்டுல ஆளுங்களே கிடையாது. ஆளுங்களே கிடையாது, பாத்திரம் கலவருக்கு மட்டும்தான் ரெண்டே ரெண்டு ஆளுங்க, எல்லாம் நாங்களே தான். ஆளுங்களே கிடையாது, லேபர் கிடையாது. சத்தியமா இது இன்னொரு ஆச்சரியமா இருக்குது. சொல்லுங்க, ஆள் இல்லாம இவங்க சமைக்கிறாங்களா, இவங்க சுத்த சமயமா சாப்பிட மாட்டாங்களா? சீரியஸா முடியல, ஏன்னா டேஸ்ட் எல்லாம் எல்லாமே அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு ஃபைன் குக்டா இருக்குது. என்னால சீரியஸா நம்ப முடியல. அந்த கொங்கு ஸ்டைல் அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தொங்க நாடுனா ஸ்பெஷல் தானே. இந்த மாதிரி இருக்கு, நல்லா சாப்பிடுவோம், நல்லா செய்வோம், நிறைய செய்வோம், நிறைய சாப்பிடுவோம். அதுதான் கொங்கு நாடு, வேற என்ன. எங்க மாவட்டமே அப்படிதான் இருக்கு. நாங்க எல்லாருமே நானும் இல்ல, பொதுவாவே எல்லாருமே அப்படிதான் இருக்கு. டெய்லி அப்படிதான் சிக்கிட்டு வாரு. செஞ்சா நல்லா செய்யல, செய்ய வேண்டாம் போ அப்படிதான் சொல்லுவாங்க. செஞ்சா நல்லா செய்யல, செய்யாது ஊற போன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே சந்தோஷம் அவங்க கிட்ட பேசுறது இருக்கு. ரொம்ப என்ன வளரணும், நல்லா இருக்குங்க. நிறைய எங்க மாதிரி பேருக்கிட்ட நிறைய பேட்டி இருக்குங்க. இன்னும் எங்க குழந்தைங்கள நல்லா இருக்கு. மகிழ்ச்சியை பத்தி வெளிப்படுத்திக்கலாம். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் முடியல, நம்மளால முடியாது, எதுவுமே கிடையாது. கம்மனர் கம்மனர் முடியாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா செய்யணும் ஒரு ஆத்மார்த்தமா நம்ம செய்ய வேண்டும். அதாவது இருக்கிற காசு நம்ம இவ்வளவுதான் செய்யறோம் அப்படிங்கறது டச்சிங் வேண்டாம். எந்த முதலாளி இருக்கா, நூறு முதலாளி இருப்பாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா செய்யும். தொழில் கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா செய்யும். வளர்ற பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒண்ணு தப்பு கிடையாது. பேசாமே இப்ப வந்து வந்தாச்சு சாப்பிட்டா செய்யும், என்னால முடியல அப்படி எல்லாம் இருக்க கூடாது.
சரியா எந்த வேளை செஞ்சாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா செய்யணும் நல்லா செஞ்சு எல்லாமே நல்லா வரும் சரியா இன்னி சேனல் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அம்மா 90% கவர் பண்ணிட்டாங்க டீபக் பாக்ஸ் சோ அம்மா 90% அவங்க கவர் பண்ணிட்டாங்க சோ நீங்க இன்னும் நிறைய சொல்லிட்டீங்க இன்ஸ்டாஸ்க்கு நல்ல அறிவுரியும் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி இன்னும் நிறைய நிறைய பேச வேணும்னால முடியல சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்லனா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தானே நல்லா இன்னும் உனக்கு வளர கொண்டானது நான் நிறைய சொல்லி தருவேன் பின்னாடி குழந்தைகள சாப்பிடுறதுக்கு சரியா எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க கல்யாணம் வச்சு கொண்டாடி பிள்ளைய கூட்டிட்டு வாங்க கொண்டாடி பிள்ளைய இப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவரு ஸோ ஹீரோட இங்க வந்தப்ப இவரும் சாப்பிட வந்திருந்தாரு அவன் பேரு சார் எனக்கு தெரியும் அவங்க சொல்லு என் பேர் சச்சின் என்னால சத்தியமா நம்ப முடியல ஓகே இன்னைக்கு வான்கோழி இல்ல போல சோ அதான் அதுபடி அதுபடி ஃபுட் ஃபுட் பட் சாப்பிட முடியல வெச்சிட்டே இருக்காங்க எக்ஸாக்ட்லி இதே தான் நான் சொன்ன ரிவ்யூ தான் சொன்னார் நம்ம ஃப்ரெண்டு தான் ஸோ அதனால உண்மையிலே ஹாப்பி ஹீரோட யாராச்சும் வந்தீங்கன்னா யூபிஎம் ட்ரை பண்ணுங்கள் யூபிஎம் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் தலைவரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு தான் இவர் உண்மையிலே பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்ல 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 பயங்கரமாக வச்சாங்க சமையல் சுத்தமாக முடியல அவ்வளோ சாப்பிட்ருக்கோம் நாங்கள் என்னால் அட்லீஸ்ட் என்னால் முடியல ஏன்னா வந்து நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டே கிடையாது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றதுலாம் ட்ரை பண்ணி சரி இன்றைக்கி இதுக்கொசரம் காலையிலேருந்து சாப்பிடல நான் காலையிலேருந்து சாப்பிடாம வயிற காய போட்டுட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன் ஆக்சுவலாக ஈரோடுக்கு வந்து ஈரோட்லேருந்து இங்கே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம் வந்து அப்படி இருந்துமே என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடில அவ்வளோ ஹேங்கோவர் மாதிரி இருக்குது உண்மையிலே நல்ல இடம் ஃபுட்டீஸ்க்கு உண்மையிலே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸு ஃபுட்டீஸ்க்காக அது வந்து ஒரு இது அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட முடியும் நல்லா வேறு நேரம் பண்ணுறப்ப ரொம்ப வேணும் அப்படின்றவங்களுக்கு இது உண்மையிலே நல்ல சூப்பரான ஹோட்டல் இஃப் யூ ஆர் புவர் ஹீட்டர் என்ன மாதிரி ஒரு புவர் ஹீட்டர் அப்படின்னா தயவு செஞ்சு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேம்பர் பண்ணுவாங்க அவங்களோட இது வந்து அவங்க சொல்லிட்டாங்க வரவங்க வந்து பட்டினியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேம்பராக ஜாஸ்தி வச்சு 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 ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க வேண்டாம் போதும்னா கூட முடியாது வை சாப்பிடு சாப்பிடுன்னா வைப்பாங்க அதான் நம்ம தமிழர் மரபு அதையும் சொல்லிட்டாங்க ஸோ உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை விசிட் பண்ணுறேன்